So now we want to see exercise 1.6, question number 1, subdivision 3. You are given 3 equations, you want to solve it by using a rank method. Then the variable, then the constant term x, Ax equal to b, and write augmented matrix. This refers to augmented matrix விரிவுபடுத்தப்பட்ட அணி. இப்போ நம்மளோட எய்ம் என்ன, இது வந்து 0 ஆகணும். இதை விட பெட்டர் இந்த இதை நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், R1, R2 அந்த 1 இருந்ததுன்னு வையன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அந்த மல்டிப்ளை பண்ணி போடுற அந்த ஸ்டெப் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ 1 - 1 1 1, தென் 2 2 1 5, தென் 3 1 2 4. எதனால் இப்படி எழுதுறோன்னா, இங்கே 1 இருந்தால் மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. தட்ஸ் வாட் வி டூ. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது 0 வரணும்னா இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வந்து 0 அப்படின்னு வரணும். ஸோ R2 என்னவா மாறப்போகுது, R2 - 2 R1, R1 2 மல்டிப்ளை பண்ணி R2 செப்பரேட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும், இது -2, ஆல்ரெடி ஒரு மைனஸு, அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும், தென் -2, தென் -2. ஸோ 1 - 1 1 1, தென் 0 4 - 1, தென் 3. தென் நெக்ஸ்ட்டு வந்து R3 அதே மாதிரி பண்ணுறோம். R3 - இங்கே என்ன பண்ணும், 3 R1. ஸோ இங்கே இன்ட்டு 3. இது வந்து நீ பென்சிலில் எழுதி பார்த்துக்கலாம், இல்லை ரஃப் காலத்தில் நம்ம எழுதி பார்த்துக்கலாம். ஸோ 3 R1. அப்போ இந்த 3 எடுத்து செப்பரேட் பண்ண, ஆல்ரெடி ஒரு மைனஸு, மைனஸ் பண்ணுறப்போ ஒரு மைனஸு, ஸோ ப்ளஸ்ஸு, தென் -3, தென் -3. இது வந்து விட்டு, ஸோ 3 - 3 0 4 - 1 1. இப்போ இதுதான் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு இது 0 ஆகணும். அப்போ ரொம்ப ஈஸி, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு R3 - R2 கொண்டு வந்து செப்பரேட் பண்ணிக்க. ஸோ 1 - 1 1 1 0 4 - 1 3. இப்போ இதை எடுத்து இங்கே கீழே எழுது, -4, ஆல்ரெடி ஒரு மைனஸா, அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் ஆகுமா, ஸோ +1. ஏற்கனவே ஒரு மைனஸு, செப்பரேட் பண்ணுறப்போ ஒரு மைனஸு, ஸோ +1. ஸோ 0 0 0. இங்கே இங்கே என்ன போடுறோம், -3 இல்லையா. ஸோ -2. இந்த லைன் வந்து நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்காக அந்த லைனை வந்து நம்ம போட்டு காமிக்கிறோம். ஸோ இப்போ ஏறுபடி வடிவம், எக்லான் ஃபார்ம் வந்து நமக்கு கிடச்சிச்சு. வி காட் எக்லான் ஃபார்ம். ஸோ இது வந்து எக்லான் ஃபார்ம்ல வந்துச்சு. ஸோ த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ், எக்லான் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு அதிலிருந்து இங்கே நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எடுத்தேன். ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3, பட் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. பிகாஸ் ஏபி அப்படிங்கிறப்ப இது கம்ப்ளீட்டாகவே எடுப்போம். அப்போ இது இது நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ. இப்போ சப்போஸ் இங்கே 0 இருந்ததுன்னு வையேன், ரோ ஆஃப் ஏபி என்ன வந்திருக்கும் நமக்கு, இங்கே 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். பட் அந்த இடத்துல இங்கே -2 இருந்ததுனால ரோ ஆஃப் ஏபி வந்து 3. பட் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஏன்னா, யூ ஆர் கன்சிடரிங் ஒன்லி திஸ். அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிடுச்சா. இப்போ மொத்தம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 2 நான் ஜீரோ, 2 பூஜ்ஜியமற்ற வரிசை உள்ளன. Therefore, ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்குது, ரோ ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ. ரெண்டுமே கண்டிப்பாக ஈக்குவலாக இருந்தால் தான் கன்சிஸ்டன்ட். வித் இம்ப்ளைஸ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸு, த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் இன்கன்சிஸ்டன்ட். ரெண்டும் ஈக்குவலாக இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்ட், ஒருங்கமைவு அற்றது, ஒருங்கமைவு
அற்றது. நிறைய வார்த்தைகள் எல்லாம் எழுதாமல் கொஞ்சம் சிம்பிளாக எழுதணும்னா ஈஸியாக இருக்கும். இங்கே இங்கே ஜஸ்ட்டு இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதினா கூட ஷார்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதோட ஆன்சர் வந்து அப்போ என்ன ஒருங்கமைவு அற்றதுனா நோ சொல்யூஷன், தேர் ஃபோர் நோ சொல்யூஷன். ஏன்னா இந்த இடத்துல வந்து தீர்வு இல்லை, தீர்வு இல்லை. கன்சிஸ்டன்ட் வந்தால் தான் தீர்வு, இன்கன்சிஸ்டன்ட் மீன் நோ சொல்யூஷன் அட் ஆல்.